மேல் அமர்ந்திருக்கும் பூஜ்ய ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்த் அவர்கள், இயக்குனர் சரண் அவர்கள், வந்திருக்கும் ஊடக நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இன்றைக்கு மிக ஒரு முக்கியமான நாள் என்று நான் கருதுகிறேன். சினிமா துறையில் இசையமைப்பில் ஈடுபட்டிருக்கும் நான் ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னாடி திருக்குறள் படிக்க வாய்ப்பு கிடைச்சிது. ஏன் திருக்குறள் வாய்ப்பு கிடைக்குதுன்னா, நான் வந்து பிறந்து வளர்ந்தேன் டெல்லியில், அதனால் நான் படிச்சது வந்து தமிழில் இல்லை. சென்னைக்கு வந்தப்புறம் நான் ஒரு அதை படிக்க வாய்ப்பு கிடைச்சிது. படித்தவுடன் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உள்ள ஒரு மாற்றம். எவ்வளோ பெரிய பெரிய விஷயங்கள் இதில் சொல்லியிருக்காங்க, இதை வந்து மக்களுக்கு போய் கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி இந்த காலகட்டத்தில் என்னுடைய நான் இசையமைத்த பாடல்கள், முக்கியமான இந்த கருத்து வெளிப்படும் பாடல்கள், இப்போ ஆட்டோகிராஃபில் ஒவ்வொரு பூக்களுமே அல்லது பாண்டவர் பூமியில் அவரவர் வாழ்க்கையில், இந்த பாடலை கேட்டு நான் எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, சார் உங்களுடைய அந்த பாட்டு ரொம்ப அப்படியே மனசு ரொம்ப எங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணிச்சு. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய தாக்கம் எங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது அந்த பாடல்கள் நான் சொல்கிறேன். அப்போ எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, அந்த பாடல் வந்து ஏன் சில பாடல்கள் மக்களை போய் சேர்க்குது, ஏன் சேருதுன்னா, அதோடைய அந்த வடிவம், இசை வடிவம், இசைங்கிற மிகப்பெரிய ஒரு கேரியர், அதாவது இசை வந்து ஒரு கேரியர் மாதிரி, அதில் உள்ள அந்த குட்ஸ், அது ஒரு ட்ரக் வச்சுக்க, ட்ரக் இஸ் இசை, அதில் உள்ள அந்த குட்ஸ் தான் வந்து அது கண்டென்ட் வந்து நம்மளை என்ன சொல்ல வரமோ அது. இந்த இசை மூலமாக எதையுமே எங்கே வேணால் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய எனக்கு நம்பிக்கை பிறந்தது. நான் ஒரு சில ஒரு 3-4 வருஷங்களுக்கு முன்னாடி அமெரிக்கா போயிருந்த நாசா சென்டரில், ஹூஸ்டன்கிற நகரத்தில் வந்து நாசா சென்டர் இருக்குது, அது விண்வெளி சென்டர் இருக்குது. அங்கே போகிறோன்னே அவங்க வந்து அந்த ஸ்பேஸ் மிஷனை பற்றி ஒரு சினிமா காமிச்சாங்க. அது ஒரு இந்த பிரமிப்பு, அந்த ஃபார்மேட், அந்த காமிச்ச விதத்துலேயே நமக்கு வந்து அது மேலே அவ்வளோ ஒரு, அதான் எவ்வளோ பெரிய அதான் அந்த ஒரு ஸ்பேஸ் மிஷனை வந்து எவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. அப்போ என்ன புரிஞ்சுதுன்னா, அந்த நல்ல மீடியமில் நம்ம சொல்ல வேண்டிய விதத்தை எதை சொல்லக்கூடமோ அதை வந்து ரொம்ப எளிமையான முறையில் ஒரு தாக்கம் வரக்கூடிய விஷயத்தில் கொடுத்தால் நிச்சயமாக அது மக்களுக்கு போய் சேரும். நான் இந்தியா வந்த உடனே தீர்மானம் பண்ணேன், இந்த திருக்குறளை வந்து நம்ம இசை வடிவத்தில் வெளிவிடணும்ட்டு. இசை வடிவம்னா எப்படி பண்ணலாம்? சரி, இசை வந்து இப்போ பொதுவாக நம்மளுக்கு கர்நாடக இசை, லைட் மியூசிக், அல்லது ஃபோக் மியூசிக், எல்லா டைப்பில் இருக்குது. எந்த மாதிரி இசையில் நம்ம இசையமைக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு என்னுடைய அனுபவமே ஞாபகம் வந்தது. அதாவது நாம் கொடுத்த மெல்லிசை, எளிமையான இசையில் வந்து இப்போ சும்மா ஒரு வரி ஓ போடுன்னு சொன்னோடனே ஊர் முழுக்க ஆடுறாங்க. ஒவ்வொரு பூக்களுமே இந்த அந்த மெல்லிசையில் கொடுத்தா இந்த திருக்குறளை வந்து மெல்லிசையில் நாங்கள் இல்லந்தோறும் வள்ளுவோம், அல்லது உலகமெங்கும் ஒரு வள்ளுவோம் அவர் பரப்ப அவரும் ஆசைப்பட்டார். அப்போ என்னுடைய இந்த அவருடைய ஒரு ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் முதலில் ஒரு ஓவர்வியூ, அதாவது ஒரு அது என்ன அர்த்தங்க, கடவுள் வாழ்த்துன்னு என்ன, மான் சிறப்புன்னு என்ன அப்படின்னு ஒரு சொல்கிறதுக்கு வந்து அவர்கிட்ட நான் கேட்டுக்கிட்டேன். ரொம்ப அருமையாக வந்து ஒரு நிமிடம் ஒவ்வொரு அதிகாரத்துக்கு முன்னாடியே அவர் வந்து ஒரு அதற்கு ஒரு சொற்பொழிவு மாதிரி ஒரு அர்த்தங்களை சொல்கிறார். அப்போ கடவுள் வாழ்த்து புரிஞ்சிருச்சு. கடவுள் வாழ்த்துக்கு இப்போ உதாரணத்துக்கு கடவுள்னா அந்த அந்த கடவுள் வாழ்த்துடைய விஷயங்கள் வந்து அவர் சொல்லி ஒவ்வொரு குரலையும் குழந்தைகள் பாடினாங்க. இப்போது அந்த ஒவ்வொரு குரலுக்கும் புரியணும் இல்லை. இப்போ நம்ம தமிழ் கொஞ்சம் இப்போ நடைமுறையில் வந்து கொஞ்சம் நிறைய கசல வழிகள்லாம் புரிய மாட்டேங்குது. அதனால் வந்து ஒவ்வொரு குரலும் ஒவ்வொரு அர்த்தம் சொன்னேன் அப்படி இருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து அதுக்கு அது சரி யார் சொல்லலாம் தமிழுக்கு, தமிழ் எல்லாருக்கும் பொதுவான ஒரு நம்மளுடைய தமிழுக்கு நம்ம எதுக்கு எக்ஸ்பர்ட்டெல்லாம் மீடியாக்காரங்கிட்ட போய் பேச வைக்கணும், எல்லா தமிழர்களும் எல்லா துறையில் உள்ள தமிழர்களும் பேசினா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து அதை முயற்சி எடுத்தேன். அப்போ ஒரு குரல் ஒரு குரல், அதாவது ஒரு குரலை வந்து ஒரு பாடகர் பாடுவார், அதற்கு அர்த்தத்தை வந்து ஒரு தமிழர் சொல்வார். இந்த தமிழர் யாராக இருக்கலாம்? எல்லாருமே தமிழர், நம்ம எல்லாருமே தமிழர். அதனால் எல்லா துறையில் உள்ள தமிழர்களையும் நாங்கள் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணணும், அதாவது எங்களுக்கு தெரிந்தவர்களை. உலகத்தில் உள்ள பெரிய பெரிய கார்பரேட் சேர்மேன், மேனேஜிங் டைரக்டர் மற்றும் பெரிய பெரிய உயர் பதவியில் உள்ள கவர்மெண்ட் அதிகாரிகள், அப்புறம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், லாயர், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், எல்லா ப்ரொஃபஷனலையும், ஊடக நண்பர்கள், இப்படி எல்லாருமே, அதாவது எல்லா டிவியில் இருக்கிறவங்க, ரேடியோ ஜாக்கீஸ், அப்புறம் இப்படி இப்படி நீங்கள் அதாவது லிஸ்ட் இஸ் ஒயிட் லாங், நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய வந்து ஒரு 784 பேர் இதில் இருக்காங்க. முதல் கடவுள் வாழ்த்து பாடுவது வந்து குழந்தைகள் பாடினவுடனே முதல் குரலை சங்கராச்சாரியர் அவர்கள் சொல்கிறார்கள் அர்த்தம், ரெண்டாவது திருப்பி அங்கே சங்கராச்சாரியார், மூணாவது வந்து தயானந்த் சரஸ்வதி, நாலாவது வந்து அப்துல் கலாம் அவர்கள் பேசியிருக்கிறார், அப்புறம் முரளிதர சுவாமி, அப்புறம் வந்து பிஷப் ஆஃப் சென்னை திரு டாக்டர் தேவசகாயம், அப்புறம்
இப்படி எல்லா அப்புறம் ஜெயின் சுவாமிகள் இப்படி எல்லா மதத்தை திருக்குறள் என்பது வந்து ஒரு யூனிவர்சல் தானே, திஸ் நோ காஸ்ட், பியூர்லி செக்யூலர். ஸோ இது எல்லாரும் பேசினா அப்படி இருக்குன்னா எல்லா மத தலைவர்களும் பேசினா கடவுள் வாழ்த்து பத்து குறளையும் பத்து மத தலைவர்கள் பேசியிருக்காங்க. அப்படி இப்படி அப்புறம் மற்ற வான் சிறப்பு, வான் அடுத்தது பாடுறும்போது எல்லாம் அதுக்கு சம்மந்தப்பட்ட இப்படி ஒவ்வொரு ப்ரொஃபஷனில் உள்ள தமிழர்களும் உலகம் எங்கும். நான் அவர்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணுவேன், எனக்கு நிறைய பேர் தெரியவே தெரியாது, எங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த குறளை பேசுனதுக்கு அர்த்தம் சொல்லணும், உடனே வருவாங்க. அது திருக்குறளோட மகிமை நினைக்கிறேன், திருவள்ளுவருடைய எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் நினைக்கிறேன். எல்லாரும் வந்து இப்படி அதை அதுக்கு வந்து அர்த்தம் சொல்லுவாங்க, அதை வந்து ஒரு எளிமையான முறையில் அதற்கு வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன். இப்பொழுது சினிமாவில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு பாட்டுக்கும் நாங்கள் வெவ்வேறு விதமாக, இப்போ உதாரணத்துக்கு நானே வந்து ஒரு இப்போ ஜெமினியில் ஓ போடு ஒரு மாதிரி ஒரு செயலில் பண்ணியிருப்போம், எல்லாம் ஒவ்வொரு பூக்களுமே வேறு மாதிரி இருக்கும், இல்லைன்னா இப்படி அந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று ஆர்கெஸ்ட்ரேஷன் செய்யணும். இதை எப்படி செய்யலாம் என்று இருக்கும்போது என்னுடைய இசைக்குழுவில் இருக்கும் எங்களது அருமை இசைக்கலைஞர்கள் அவர்களும் நான் பேசி எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற எல்லாத்தையும் பேசி நாங்கள் வந்து அதை அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப எளிமையான முறையில் எங்களுக்கு வந்து இசையமைத்து அதாவது அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்தவர் மியூசிஷியன்ஸ் எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். அது தவிர அதை வந்து அருமையாக வந்து எங்களுக்கே ஸ்டூடியோ இருக்கிறனால அதை வந்து மிக்ஸ் செய்து அது ஒரு நல்ல ஃபார்மில் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். கடவுள் கிருபையால் அது வந்து இன்றைக்கி நல்ல ஃபார்மில் கலந்துருச்சு. இப்போ என்னென்னா ஒரு குரல் ஒரு அதிகாரத்தை வந்து முதல்ல வந்து சுவாமிஜி பேசுவார், அப்புறம் அதுக்கு வந்து ஒரு குரல் பாடி பேசி ஒரு ஐந்து நிமிடங்களில் அந்த குரலை அந்த அதிகாரத்துடைய முழு அர்த்தத்தையுமே நீங்கள் வந்து மனசில் வந்துடுவோம். வெறும் அதாவது பாட சொல்வதை வாசி ஒரு இசை பாடகர் வந்து வேறு, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது வேறு, ஆனால் அதை வந்து இசை அமைப்பது வந்து அதை ஒரு வடிவம் கொடுக்குறது வந்து இசையமைப்பான நாங்கள் அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் வேலை. அதை அந்த இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு மேலே போகணும், இந்த மாதிரி ஒரு கீழே இந்த ஒரு வடிவத்தில் இருக்கணுங்கிற அந்த இசையமைப்பாளனுங்கிற முறையில் நான் வந்து இந்த திருக்குறளை இசையமைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. எவ்வளையோ வேளோ 20 நான் 30 வருடங்களாக இசையமைச்சிட்ருக்கேன், ஆனால் இதில் கிடைத்த எனக்கு சந்தோஷமும் ஒரு திருப்தியும் எனக்கு வந்து ரொம்ப கிடைச்சிருக்கு. நிச்சயமாக இது வந்து எனக்கு இது ஒரு கண்ட்ரிபியூஷன், அதாவது சொசைட்டி கண்ட்ரிபியூட் பண்ண என்னெல்லாமோ நாங்கள் சொசைட்டி எங்களுக்கு கொடுத்துருக்கு, நாங்கள் என்ன சொசைட்டி கொடுத்துருக்கோன்னு பார்த்தா எனக்கு அதிகமாக ஒன்றுமே இல்லை. இட் இஸ் த பெஸ்ட் வே டு கிவ் பேக் டு தி சொசைட்டி சொல்லுவாங்கல்ல. ஸோ எனக்கு தெரிந்த இசையில் நான் வந்து செஞ்சுருக்கேன், இது ரொம்ப ஒரு பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. என்னோடய இந்த டைத்தில் நான் எல்லோரும் எனக்கு என்னுடைய டீச்சர்ஸ் என்னுடைய பெற்றோர்கள் எல்லோரும் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கேன். அவங்களுடைய அந்த ஆசை வந்து பலத்தாலையும் என்னோடய குடும்பத்தினோட பலத்தாலையும் நான் இதை செஞ்சு முடிக்க முடிஞ்சது. மேலும் இதை வந்து முழு முறையில் எனக்கு வந்து தமிழ் மேலே மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு இப்போ எனக்கு இருக்குது, அதை நான் முழு முறையில் செய்வேங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. மீண்டும் உங்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன், என்னுடைய உரையை எடுத்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் எழுதிட்டு தான் வந்திருக்கேன், அதை படிக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை வந்து ஒரு முன்குறிப்பாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். தலைக்காவேரி வந்து பிறக்கிற இடம் வந்து ஒரு சின்ன இடமா இருந்தாலும் ஒரு சிறப்பு வழிபாட்டோடு அது புறப்படும்போது அது வந்து அகண்ட காவிரியாக அதுக்கப்புறம் வந்து பொங்கி பிரவாகமாக போக போகுது. அது மாதிரி இவ்வளோ பெரிய ஒரு திருக்குறளை இவ்வளோ அருமையாக அதை இசையமைச்சு உலகத்துக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு நிகழ்ச்சியும் ஒரு தலைக்காவிரி மாதிரி தான் இப்போ அமைஞ்சிருக்கு. ஏன்னா இதை வந்து உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கறது வந்து பத்திரிகை அன்பர்களும் ஊடக அன்பர்களும் புகைப்பட அன்பர்களும் தான். ஸோ அந்த வகையில் இது வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஆரம்பம் அப்படின்னு எனக்கு தோணுது. இன்னொன்று இயல்பாக அமைஞ்ச விஷயம் என்னென்னா, சுவாமி ஓங்காரானந்தா அவர்கள் காவி உடையில் இருக்கிறார், அதனால் அவர் அறத்துப்பால். பரத்வாஜ் அவர்கள் வந்து வேட்டி சட்டை அணிஞ்சிருக்கிறாங்க, அதனால் அவர் பொருட்பால். நான் வந்து ஜீன்ஸ் பேண்ட் சட்டை போட்டிருக்கிறேன், அதனால் காமத்துப்பால் அப்படின்னு என்ன வேண்டாம். இது வந்து இயல்பாக அமைஞ்சது என்ன விஷயம்னா, காலம் காலமாக கடந்து பல தலைமுறைகளையும் தாண்டி பல விஷயங்களையும் தாண்டி இந்த திருக்குறள் கடந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பாதை தான் இது. ஸோ அதை வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி இந்த விஷயம் அமைஞ்சிருக்குன்னு நம்பலாம். இன்னொரு எனக்கு ரொம்ப ஒரு திருக்குறளை வந்து இவ்வளோ தூரம் ஒரு பெரிய விஷயமாக பண்ணக்கூடிய ஒரு பரத்வாஜ் வந்து இந்த மேடை அலங்காரத்தில் பின்னணியில் அவருடைய முகம் எங்கேயுமே துருத்திக்கிட்டு நிற்கலை, அது ஒரு ரொம்ப ஒரு சிறப்பான விஷயமா. ஏன்னா எது பண்ணாலும் உபயம்னு போட்டுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு திருக்குறளுக்கு வந்து இசையமைச்சிட்டு ரொம்ப அடக்கமாக உட்காந்துட்டு இருக்கிறது வந்து எனக்கெல்லாம் வந்து ஒரு ரொம்ப ஒரு பெருமையாக இருக்குது.
திருக்குறளுக்கு முதல் வணக்கம். அதன் வழி நடக்கும் ஆன்றோர் சுவாமி ஓம்காரானந்தா அவர்களுக்கும், சமூக விஞ்ஞானிகளான பத்திரிகையாளர்களுக்கும் தொடர் வணக்கம். இசை மேதை பரத்வாஜ் அவர்களும் நானும் பல ஆண்டுகளாக திருக்குறளின் ஈரடி போல இணைந்தே இருந்து வருகிறோம். சந்தேகமில்லாமல் நெடிய முதலடி அவர், குறுகிய அடுத்த அடி நான். டில்லியில் பிறந்து வளர்ந்த திருநெல்வேலி தமிழரான பரத்வாஜ் தமிழ் திரை இசைக்கு ஒரு வழிப்பயணி போலத்தான் வந்தார். பயணம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்றாலும் அவரின் இலக்கு 2000 வருடங்களுக்கு முற்பட்ட கால பெட்டகமாம் திருக்குறளை இசை சாவி கொண்டு திறப்பதும், அந்த பொக்கிஷத்தை வருங்கால தலைமுறைக்கு செவி வழியே கடத்துவதும் தான் என்பதை நிரூபிக்கும் நாள் இன்று. இதே மேடையில் இதே பத்திரிகை தோழர்களிடம் சில மாதங்களுக்கு முன்பு நான் சொன்னேன், பரத்வாஜ் அவர்கள் ஓலை வேய்ந்து மறைவாக ஒரு கட்டிடத்தை எழுப்பி கொண்டிருக்கிறார். அது சாதாரண கட்டடமல்ல, ஒரு கோவில், கோபுரம் தாங்கிய கோவில். வேய்ந்த ஓலைகள் வெறும் ஓலைகள் அல்ல, ஓலை சுவடிகள். எழுந்த கோபுரம் ஒரு இசை கோபுரம். பாமர இசை வடிவத்தில், மரபான இசை வடிவத்தில், மேற்கத்திய இசை வடிவத்தில் நம் மனதில் இசை உழி கொண்டு திருக்குறளை செதுக்கியிருக்கிறார். இது தமிழர் இல்லந்தோறும் இருக்க வேண்டிய காதுகளுக்கான ஆபரணம். ஆபரணம் மட்டுமல்ல, மனதிற்கான ஆவணம். பரத்வாஜ் என்றாலே சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன், உன்னை பார்த்த பின்பு நான் நானாக இல்லையே, மேகங்கள் என்னை தொட்டு போனதுண்டு, சில மின்னல்கள் என்னை உரசி போனதுண்டு, ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே, ஒரு வார்த்தை சொல்ல ஒரு வருஷம் காத்திருந்தேன், அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேன், சுட சுட ரசித்தேன் ரசித்தேன் ரசித்தேன், நெஞ்சு துடிக்குது ஜெமினி ஜெமினி, நெஞ்சில் காதை வைத்து கவனி கவனி, உனைநான் உனைநான் உனைநான், கண்டவுடன் கண்டவுடன் கண்டவுடன், காதல் மழையே காதல் மழையே, எங்கே விழுந்தாயோ, தலை போல வருமா தலை போல வருமா, கலக்கப் போவது யாரு, ஜெயிக்கப் போவது யாரு, சிரிச்சு சிரிச்சு வந்தா சீனா தானா டோய், காடு திறந்தே கிடக்கின்றது, காற்று மலர்களை உடைக்கின்றது, போன்று பல பாடல்களின் முதல் இருவரிகள் முகவரியாய் நம் நெஞ்சில் தோன்றும். ஆனால் இனி குறளின் இருவரிகள்தான் இவரின் முகவரி. சினிமா இவருக்கு கோப்பை தந்தது. அந்த கோப்பையில் இவர் திருக்குறள் நிரப்பி நமக்கே தருகிறார். ஒரு தமிழன் சக தமிழனுக்கு தமிழால் தன்னால் ஆனதை தந்திருக்கிறான். வாருங்கள், இதை உலகிற்கு எடுத்துச் சொல்வோம். முப்பால் உண்ட கழிப்பால் சொல்கிறேன், பரத்வாஜ் வாழ்க நீங்கள், திருக்குறள் போல, திருக்குறள் போல, திருக்குறள் போல. நன்றி.